அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த ஊடக சந்திப்பினுடைய இலே ரெண்டு முக்கியமான விடயங்கள் பற்றி நான் கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். முதலாவது, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் திரு ஐங்கரநேசன் அவர்கள் தமிழ் கட்சிகளினால் ஒழுங்கு செய்யப்பட்ட மனித சங்கிலியை பற்றி அவர் நார் நாராக கிழித்து போட்டிருக்கிறார். ஆகவே இவர் இவ்வாறு கூறுகின்ற விடயமெல்லாம் இதேபோல் அதை தொடர்ச்சியாக நாங்கள் எட்டு கட்சிகள் சேர்ந்து ஒரு பொது வேலைநிறுத்தத்தை ஹர்த்தாலை கடையடைப்பையும் செய்திருந்தோம். இந்த மனித சங்கிலி போராட்டத்துக்கும் அதிலே அவர் குறிப்பிடுகின்ற பொழுது மனித சங்கிலி போராட்டம் தோல்வியிலே முடிவடைந்திருக்கிறது, தலைவர்கள் வேட்டி கசங்காமல் போராடுகிறார்கள் என்ற போன்ற பல விதமான கருத்துக்களை அள்ளித்தளித்திருக்கிறார். நான் கேட்க விரும்புகின்றோம், இவ்வாறு கூறியவர் ஹர்த்தாலை பொது வேலைநிறுத்தத்தை பற்றி மூச்சு விடவில்லை, அதிலிருந்து திரு ஐங்கரநேசன் அவர்கள் இந்த பொது வேலைநிறுத்தம் வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாங்கள் எதிர்பார்த்த பாரிய வெற்றியை மனித சங்கிலி பெறவில்லை, இந்த போராட்டம் பெறவில்லை என்பதை நாங்கள் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் இவர் கூறுவது போல பிசுபிசுத்து விட்டது என்ற போன்ற காரியங்களை கூறியது மாத்திரமல்ல, இன்னொரு உண்ணாவிரதத்தை பற்றி குறிப்பிட்டு அதிலே ஒரு கட்சி தலைவர் உண்ணாவிரதத்திலே காலையிலே இருந்தார், மதியம் 11 மணிக்கு மீன் சந்தையிலே நின்றார், காலை 11 மணிக்கு, அதன் பின்னர் மாலையிலே உண்ணாவிரதம் முடிக்கும் பொழுது இருந்தார் என்றெல்லாம் கூறியிருக்கிறார். நான் கேட்க விரும்புகிறேன், அப்படியென்றால் இவரும் அந்த மீன் சந்தைக்கு போயிருக்கிறார் என்று தான் அர்த்தம். யார் அந்த தலைவர் என்று பகிரங்கமாக சொல்லட்டும், அதை விட்டு சும்மா ஒரு புதுக்கதை ஒரு விடுகதை சொல்வது போல சொல்லி கொண்டிருப்பதிலே அர்த்தம் இல்லை. ஏன் இவ்வாறு சொல்பவர் ஏதோ பெரிய தான் பெரிய வீராதி வீரன் என்று யாராவது நினைத்தால் அஞ்சு போலீஸார் நடவடிக்கை எடுப்பார்களா என்று ஒவ்வொரு நடவடிக்கையை பற்றியும் அடிக்கடி என்னிடம் கேட்பார். குறிப்பாக ஒரு சம்பவத்தை கூற விரும்புகிறேன். 2020 செப்டம்பர் 15 தியாக தீபம் திலீபனுடைய நினைவஞ்சலி ஆரம்பமாகிய அன்று அந்த நினைவஞ்சலிகளுக்கு தடை விதிக்கக்கூடாது என்று நாங்கள் 9 கூடிய பொழுது திரு ஐங்கரநேஸ் என்ற கட்சிகளை கூட அழைத்து ஜனாதிபதிக்கு கடிதங்கள் எல்லாம் எழுதிய சூழ்நிலையிலே தடை வந்த பொழுது அந்த தடையை மீறி நான் அஞ்சலி செலுத்தினேன் என்பதற்காக 15 காலையிலேயே கோண்டாவில் வைத்து கோப்பாய் போலீஸாரால் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 24 மணித்தியாலங்கள் அடுத்த நாள் காலை வரை போலீஸ் நிலையத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருந்து அடுத்த நாள் தான் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்திலே பிணையிலே வெளிவந்தேன். அது இப்பொழுது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் என் மீது தண்டனைக்குரிய குற்றம் என்று 1979 கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடைச்சட்டம், அதே போல் 2011 அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் கொண்டு வரப்பட்ட விசேட ஒழுங்குவதியின் கீழ் என் மீது குற்றஞ்சாட்டப்பட்டு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டு நான் விசாரணை எதிர்நோக்கி இருக்கின்றேன். இந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் மிகவும் பலரும் கூடி ஒன்று கூடி 26 செப்டம்பர் 1 தியாக தீபன் திலீபனுடைய நினைவு தினத்தன்று நாங்கள் ஒரு உண்ணாவிரதத்தை சாவகச்சேரி போலீஸார் நீதிமன்றம் தடை விதிக்காததை கருத்தில் கொண்டு சாவகச்சேரியில் நடத்துவதற்கு காலையிலே தீர்மானித்து வேக வேகமாக முன்னெடுத்து கொண்டு சென்ற பொழுது நீங்கள் சாவகச்சேரிக்கு வாருங்கள் என்று நான் தகவல் தெரிவித்த பொழுதுதான் அவர் சொன்னார், அண்ணன் போலீஸ் பிடிப்பார்களா இல்லையா என்று விட்டு அன்றைய உண்ணாவிரதத்துக்கு அவர் வரவில்லை. இவ்வாறு நடந்து கொள்பவர் மற்றதை பற்றி போராட்டத்திலே இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் சரக்குகளை பற்றி இவர்கள் பேசக்கூடாது. ஆகவே இவர்கள் வைத்துக்கொண்டு ஏதோ பசுமை என்று வைத்துக்கொண்டு கட்சி என்று வைத்துக்கொண்டு செல்கின்ற விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் பாத்திரவாளியாக முடியாது. ஆகவே இவ்வாறு
பிரச்சனை வரும் என்று அஞ்சி கொண்டிருக்கக்கூடியவர் இன்றைக்கு மனித சங்கிலியிலே நீங்கள் கலந்து கொள்கிற ஒரு சில போராட்டங்களிலே பஸ் நிலையத்திலே நடப்பதென்று 50-100 பேருடன் அல்ல, இது 1000-க்கு மேற்பட்டவர்கள் பல இடங்களிலே கூடி நின்றுதான் அந்த மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட, திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான கூட இந்த மனித சங்கிலிக்கு ஆதரவு தெரிவித்து அறிக்கை விட்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுடைய தலைமைச் செயலகம் இருந்து அமைந்திருக்கக்கூடிய கொக்குவில் இல்லை, கொக்குவில் பகுதியிலே அந்த பூனாரி மடத்தடியிலே மரத்தடியிலே அவர்கள் திரண்டிருந்து வழக்கறிஞர்கள் திரு சுபாஷ் போன்றவர்கள், சுஹாஸ் போன்றவர்கள், மற்றவர்களும் திரண்டிருந்து சங்கிலியாக நின்றிருக்கிறார்கள். பின்னர் அந்த மனித சங்கிலி நல்லூரில் என்ன கொக்குவிலே முடிவடைந்த தொடர்ந்து நாங்கள் திரு வேலன் சுவாமி போன்றவர்கள் நாங்கள் நாச்சிமார் கோவிலுடைய வரை செல்ல வேண்டும், குறிப்பாக அவர்களையும் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் நடந்து சென்று அப்பொழுது அவர்கள் இது அலுவலகத்துக்குள்ளே பெரும்பாலானவர் கலைந்து சென்றாலும் 5-6 பேர் நின்றவர்களுடன் பேசிவிட்டு தான் சென்றோம். இவ்வாறான ஒரு மனித சங்கிலியை 1000-க்கும் மேற்பட்டவர்கள் மனித சங்கிலியை கோ என்ன மருதனார் மடத்திலிருந்து யாழ்ப்பாண நகரம் வரை தொடர்ந்து சங்கிலி இருக்கவில்லை என்பதை நாங்களும் தான் ஏற்றுக்கொண்டிருந்தோம். ஆகவே தோல்வியிலே முடிவடைந்தது என்று கூறிக்கொண்டு இவர் யாரை திருப்திப்படுத்த பார்க்கிறார், யாருக்கு விசுவாசமாக நடக்க முற்படுகிறார் என்ற கேள்விதான் எழுகிறது. ஆகவே திரு ஐங்கரநேசன் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவரை கலந்து கொள்ளுமாறு இந்த 7-8 கட்சிகளிலே கலந்து கொள்ளுமாறு கேட்ட பொழுது கூட திரு விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய வீட்டிலே கூட்டம் நடைபெறுகின்ற காரணத்தால் கலந்து கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். அவருடன் சில நடவடிக்கைகளிலே சேர்ந்து செய்ய முடியும், ஆனால் அவருடைய வீட்டுக்குத்தான் வரமாட்டேன் என்று சொல்கின்ற அளவுக்குத்தான் உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உங்களை நாங்கள் அணைக்காமல் விடவில்லை, நாங்கள் ஒரு மரியாதை கொடுத்து எல்லோரையும் தான் அழைத்தோம். அதே போல தான் திருமதி அனந்து சசிதரன் தலைமையிலான ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தை கூட கடைசி நேரத்திலே நாங்கள் தொலைபேசி மூலம் அவரிடம் அனுமதி கேட்டு அவர் இந்த பொது வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவை தெரிவித்தார். அவருடைய கட்சியினுடைய பெயரை நாங்கள் அந்த வேண்டுகோளிலே இணைத்திருந்தோம். ஆகவே இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் ஒட்டுமொத்தமாக ஊர்கோடித்தான் தேர்தெடுக்க வேண்டும் என்று அந்த எதிர்ப்புகளை அது முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி திரு சரவணராஜா சம்பந்தமாக இருக்கலாம், அதே போல கிழக்கு மாகாணத்தில் நடைபெறுகின்ற ஆக்கிரமிப்புகளையும் கண்டித்து என்று முதலாவது மனித சங்கிலி நடைபெற்றது முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி திரு சரவணராஜாவுடைய கான நடத்தப்பட்ட மனித சங்கிலி. அந்த மனித சங்கிலியிலே முல்லைத்தீவு மன்னார் வவுனியா கிளிநொச்சி ஆகிய பிரதேசங்களிலிருந்தும் சட்டத்தரணிகள் பெருமளவிலே வந்து அவர்கள் சட்டத்தரணிகளுடைய அந்த கோட்டுகளுடன் அந்த சீருடையுடனே அவர்கள் மனித சங்கிலியில் நின்றதை இவர் பார்க்கவில்லையா? ஆகவே கணிசமான ஒரு அதை எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு போராட்டமாக முன்னெடுத்த விடயத்தை இன்றைக்கு அவர் கொச்சைப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே இதைத்தான் நாங்கள் கூற விரும்புகின்றோம். இதை விடுத்து அவர் இனிமேலும் ஏதாவது அவர் பேசுவாராக இருந்தால் நாங்கள் அதை பற்றி பேச தயார், நாங்கள் அதை பற்றி விரிவாக பேச தயார். ஆகவே நீங்கள் எதிர்காலத்திலே எல்லோரும் நாங்கள் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இத்துடன் என்னுடைய கருத்துக்களை நான் அவர் சம்பந்தமாக கூறுவதை நிறுத்தி கொண்டு நான் இனிமேலாவது இவ்வாறான விசமத்தனமான பிரச்சாரங்களை செய்ய வேண்டாம் என்று திரு ஐங்கரநேசன் அவர்களுக்கு நான் இந்த ஊடகவியலாளர் மாநாட்டு மூலம் வேண்டுகோள் விடுக்க விரும்புகின்றேன்.